ஒரு நாட்டின் தேசிய சின்னங்களே அந்நாட்டின் திண்ணத்தையும் திறமையையும் வெளிப்படுத்தும் என்று தங்களுக்கென்று தனித்தனி தேசிய சின்னங்களை வரையறுத்துள்ளனர். அவை நாட்டிற்கு நாடு வேறுபட்டாலும் நம் இந்திய தேசத்தில் தேசிய கொடியின் நிறத்தில் நாட்டின் பண்பாட்டையும் தேசிய விலங்கான புலியின் குணாதிசயங்களை வைத்து நாட்டின் கவர்ச்சியையும் கம்பீரத்தையும் பறைசாற்றும் விதமாக ஒவ்வொரு சின்னங்களையும் வரையறுத்துள்ளனர். தேசிய சின்னங்களை பற்றி படித்தால் மட்டும் போதாது, அவற்றை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற சட்டத்திட்டங்கள் இருந்தாலும் அவை செயல்படுத்தப்படுகிறதா என்பது இன்றைக்கு கேள்விக்குறியே. இன்றைய காலச்சூழலால் காணகங்களின் குறைவு பல்வேறு இனங்களின் மறைவுக்கு அடித்தளமாகிவிட்டது. அந்த வரிசையில் கம்பீரமும் கவர்ச்சியும் கொண்ட பேராற்றல் பெற்றதுமான புலி இனங்களும் இந்த அழிவின் பிடியில் சிக்கிக்கொண்டது. இந்தியா விடுதலை அடைந்து நீண்ட காலத்துக்கு பிறகுதான் 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1973 புலிகள் பாதுகாப்பு திட்டம் அமல்படுத்தப்பட்டு புலிகளுக்கான புகலிடங்கள் அமைக்கப்பட்டு 4 ஆண்டிற்கு 1 முறை புலிகள் கணக்கெடுப்பையும் நடைமுறைப்படுத்தி வருகின்றனர். இருந்தும் கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் பசி, பட்டினி, வேட்டையாடுதல், வயோதிகம் என்று சுமார் 400க்கும் மேற்பட்ட புலிகள் உயிரிழந்துள்ளதாக புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் கணக்கெடுப்புகள் தெரிவிக்கின்றன. அறிந்தும் அறியாமலும் அழிந்து வரும் தேசிய விலங்கை காக்க அத்துறைகள் நடவடிக்கை எடுத்து வந்தாலும் அவற்றிற்கு தேவையான வாழ்வாதாரங்கள் கிடைக்காமல் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்து வேட்டை புலிகளாக மாறி வருவதால் தோட்டாக்களுக்கு பலியாகும் அவலங்களும் சமீப காலங்களில் அரங்கேறி வருகிறது. இதுபோன்று பல்வேறு உயிரினங்களின் அழிவுகளை தடுக்கவும் ஒவ்வொரு நாட்டின் தேசிய விலங்குகளை பாதுகாக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் July 29 சர்வதேச தேசிய விலங்குகள் பாதுகாப்பு தினம் மற்றும் சர்வதேச புலிகள் தினமாகவும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. மனிதர்கள் காட்டுக்குள் புகுந்து புலிகளை வேட்டையாடினர் அன்று, இன்று புலிகள் வீட்டுக்குள் புகுந்து மனிதர்களை வேட்டையாட தொடங்கிவிட்டன. ஏன் இந்த நிலை? உலக சுழற்சி என்பது ஒரு வட்டத்திற்குள்ளேயே இயங்குகிறது. ஒவ்வொரு உயிரும் அந்தந்த வட்டத்திற்குள்ளாக வாழ்ந்தால் மட்டுமே பாதுகாப்பு, அவற்றை அலட்சியம் செய்தால் பேராபத்துகளே என்று சமீபத்திய நிகழ்வுகள் எடுத்து காட்டுகின்றன. தேசிய தினங்களை கொண்டாடவிருக்கும் நாம் தேசிய விலங்குகளை காக்க முன்வருவோம். பல பின்விளைவுகளை தடுப்போம். விழித்துக் கொள்பவர்கள் மட்டுமே பிழைத்துக் கொள்வார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்படுவோம். செம்மை பெறுவோம். லோட்டஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் குழுவுடன் நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.